இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்க்கு அப்புறம் கோலியை பத்தி கேட்ட ஒரு கேள்வியால கே எல் ராகுல் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. ஏசியா கப்ல இந்தியாவுடைய கடைசி மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் கூட மோதுறாங்க. இதுல ரோஹித் சர்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அவருக்கு பதிலாக கே எல் ராகுல் தான் கேப்டனா இருந்தாரு. ஸோ ரோஹித்துக்கு பதிலாக ஓப்பனராக வந்தார் விராட் கோலி. விராட் கோலியும் கே எல் ராகுல் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. பல நாட்கள் இன்ஜுரிக்கு அப்புறம் கே எல் ராகுல் தன்னுடைய மொதல் 50 அடித்தார். ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் விராட் கோலியுடைய பெர்ஃபார்மன்ஸால் ஓவர் ஷேட் ஆகிடுச்சு. ஏன்னா விராட் கோலி தன்னுடைய 71வது செஞ்சுரியை 2 வருஷங்கள் கழிச்சு அடித்தார். அது இல்லாமல் இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் 100. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக 119 ரன்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறமா இந்திய டீம் 101 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சுக்கு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கே எல் ராகுல் பேசினார். அவர்கிட்ட விராட் கோலி பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரே ஒரு கேள்வியால் கே எல் ராகுல் கொஞ்சம் எரிச்சலானார். ஹம்னே ஐபிஎல் மெயின் பி தேக்கா அப்படின்னு ஆரம்பித்தார். சரி, நம்ம ஹிந்திலலாம் பேச வேணா, தமிழ்லேயே சொல்கிறேன். விராட் கோலி ஐபிஎல்ல ஓப்பனிங் இறங்கி 5 செஞ்சுரிஸ் அடித்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி கூட ஓப்பனிங்கில் தான் மறுபடியும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால் ஒரு வைஸ் கேப்டனாக நீங்கள் விராட் கோலியை ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லையும் வேர்ல்டு கப்லையும் ஓப்பனராக முயற்சி செய்யலான்னு டீம் நிர்வாகத்துக்கிட்ட சொல்வீங்களான்னு கேட்டிருக்காரு. இதை கேட்டவுடனே கே எல் ராகுல் எந்த கடுப்பில் இருந்தாருன்னு தெரில, சமய எரிச்சலாயிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, ஸோ நான் என்ன செய்யணும், வெளியே உட்காரணுமா, நான் பெஞ்சில் இருக்கணும்னு சஜஸ்ட் பண்ணுறீங்களா, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு எரிச்சலாகவே சொல்லி கடைசியாக சிரித்தார். அதுக்கப்புறமா சில விஷயங்களை விராட் கோலி பற்றி பேசியிருக்காரு கே எல் ராகுல். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி ரன்ஸ் அடிக்கிறது டீமுக்கு போனஸ், அவருடைய பேட்டிங் இன்றைக்கி வேறு லெவலில் இருந்தது, அவர் தன்னுடைய கேமில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அது இன்றைக்கி சமயம் ஒர்க் அவுட் ஆச்சு. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி எல்லா இம்பார்ட்டன்ட் பிளேயரும் இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறது டீமுக்கு பலம். ஒரு 2-3 இன்னிங்ஸில் இப்படி விளையாடுனா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அவர் இப்படி விளையாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு கே எல் ராகுல். அதே மாதிரி முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு, ஓப்பனிங்கில் தான் செஞ்சுரி அடிக்க முடியுன்றது கிடையாது, அவர் நம்பர் 3ல இறங்கி பேட்டிங் செஞ்சால் கூட அவரால் செஞ்சுரி அடிக்க முடியும். இனிமே அவர் அடுத்தடுத்த சீரீஸில் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுப்பார், அதை பற்றி எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு கே எல் ராகுல். தன்னுடைய நாட்டுக்காக மேட்சஸை ஜெயிக்கணுன்ற ஆர்வமும் ஆசையும் அவருக்கு எப்போதுமே இருந்துட்டு வருது. ஆனால் நம்ம நம்பர்ஸை தான் எப்போதுமே குறி வைக்கிறோம். கடந்த 2-3 வருஷங்களில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெருசு. ஒயிட் பால் கிரிக்கெட்டில் top 2 or 3 ரன் கெட்டஸில் அவர் இன்னும் டாப்பில் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு கே எல் ராகுல். ஸோ அந்த ரிப்போர்ட்டரோட கேள்வியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வரப்போகிற சீரீஸ்லையும் முக்கியமாக வேர்ல்டு கப்பில் விராட் கோலி ஓப்பனராக கிளம்புறங்களாமா, அப்படி இல்லைனா நம்பர் 3 தான் விராட் கோலிக்கு கரெக்டாக இருக்குமா? ஒருவேளை விராட் கோலி ஓப்பனராக வந்தால் நம்பர் 3 யாராக இருக்கலாம், கே எல் ராகுல் டீமில் எந்த இடத்துல இருக்கலாம்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.